வருடங்களாக இந்த கிரிகோரியன் கலண்டர் பழக்கத்தில் உள்ளதால நாங்கள் அந்த வருடப்பிறப்பு எங்கள் எல்லாருக்கும் விடுமுறை தினமாக இருக்கின்றது. பாடசாலை விடுமுறை, அலுவலக விடுமுறை, உலகளாவிய மக்கள் எல்லோரும் கொண்டாடுகின்ற விடுமுறையாக இருக்கின்றது. அப்ப இதை கொண்டாடப்படாது என்று இல்லை, எங்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடுவது ஒரு சிறப்பு. இந்த பண்டிகைகள் என்றாலும் அதை கொண்டாடி மக்கள் பண்டிகைகள் என்றாலே மக்கள் நல்ல விருந்து பசாரங்கள், தின்பண்டங்கள், புதிய ஆடைகள், பரிசு பொருட்கள், அலங்கரிப்புகள், விடுமுறை நாட்கள், இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்ற உண்டு. ஆகவே நாங்கள் இந்த சந்தோஷமாக இருப்பதனால நாங்கள் நன்கு பயன்படுத்தி நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து கொண்டாடி ஒருவரை ஒருவரை வாழ்த்தி அன்பு செலுத்தி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பார்வையிலே பார்த்தால் எங்களுடைய இந்து சமயத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இருந்தார். அவர் இருந்த காலத்திலே அவர் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். மயிலாப்பூரிலே அவர் வருகின்ற பொழுது அவருக்கு அங்கே ஒரு சிவனேசன் செட்டியார் என்று ஒருவர் இருந்தார். அந்த செட்டியாருடைய மகள் பூம்பாவை அவர் இந்த மகளை சம்பந்தருக்கே திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்தார். ஆயினும் விதிவசத்தால அவள் பாம்பது கண்டு இறந்து விட்டார். இறந்தவுடன் அவளை அந்த பிரேதத்தை எரித்த பிறகு அந்த அஸ்தி அல்லது சாம்பலை ஒரு குடத்திலே இட்டு பத்திரமாக பாதுகாத்து வந்தார். சம்பந்தர் மயிலாப்பூருக்கு விஜயம் செய்த பொழுது அந்த சாம்பல் உள்ள அந்த குடத்தை அவரிடம் கொடுத்தார். சம்பந்தர் மட்டிட்ட புன்னணையால் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி அந்த எரிந்த சாம்பலிலிருந்து அந்த பெண்ணை மீண்டும் கொண்டு வர பண்ணினார். 11 பாட்டுகள் பாடியிருக்கின்றார். இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே அவர் ஒவ்வொரு விழாக்களை, ஒவ்வொரு மாதமும் மக்கள் கொண்டாடி வருகின்ற விழாக்களை ஒவ்வொன்றாக அங்கே அவர் கூறி வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த காலத்திலே இருந்த விழாக்கள் பல வகையான பண்டிகைகள் இருந்திருக்கின்றன. இவற்றிலே சில இன்று இல்லாமல் போயிருக்கின்றன. பல புதிய பண்டிகைகள் பூந்திருக்கின்றன. இந்த வழக்கத்தை அதிலே அந்த சம்பந்தருடைய பதிகத்திலே இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சொல்லுவார்கள், தொல்காப்பியம் எங்களுடைய தமிழருடைய மரபு நூலான தொல்காப்பியத்திலே சொல்லுவார்கள், தமிழிலே இருக்கின்ற நூல்களிலேயே மிக பழமையான நூல் என்று சொன்னால் தொல்காப்பியம். அதான் அதுக்கு அந்த பெயர் வந்தது. அந்த பழையொல்காப்பியத்திலே இருக்கின்ற அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால விதியினால் வலுவல. அதாவது பழைய வழக்குகள், வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் கழிந்து போகலாம், புதிய பண்டிகைகள் புதிய பழக்க வழக்கங்கள் புகலாம், ஆனால் இவற்றிலே வலு இல்லை. புகுத்தல் வேறு, புகுதல் வேறு, இப்படி வருகின்ற பொழுது வலுவில்லை. இதனால்தான் நமது கலாச்சாரம் குட்டையாக தேன்றி தேங்கி நாற்றம் அடிக்காமல் ஒரு பரந்து விரிந்த ஒரு கலாச்சாரமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிலத்தி நிற்கின்ற கலாச்சாரமாக, பண்பாட்டாக இருந்திருக்கின்றது. கூர்ப்பும் கழிவும் உள்ளது சுரக்கும் என்று கூட இந்த தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த சம்பந்தர் இந்த தேவார பாடலிலே பலவிதமான பண்டிகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்ற, புரட்டாதி மாதத்திலே அடியார்களுக்கு உணவு படைக்கின்ற ஒரு விழா அற்றுட்டல் விழா என்று சொல்லுவார்கள். ஐப்பசி மாசத்திலே ஓண விழா, கார்த்திகையிலே விளக்கீடு, மார்கழியிலே திருவாதிரை, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவம்பாவை, அதன் முடிவிலே திருவாதிரை வரும், தை மாதத்தில் தைப்பூசம், இதை இப்பொழுது நாங்கள் வழக்கிலே வைத்திருக்கின்றோம், மாசி மாதத்திலே கடல் ஆடு விழா, பங்குனியிலே பங்குனி உத்திரம் இப்பொழுதும் பலமையில் இருக்கின்றது, சித்திரையிலே அட்டமை விழா, வைகாசியிலே ஊஞ்சல் திருவிழா, இதை ஜூலான் ஜாத்ரா என்று வட இந்தியாவில இப்பொழுதும் கொண்டாடுகின்றார்கள், ஆணி ஆடி ஆவணியிலே பெருஞ்சாந்தி விழா, இப்படி ஒவ்வொரு மாசங்களுக்கும் பலவிதமான விழாக்கள் இருந்தே அவருடைய 11 பாடல்களின் மூலமாக அறிகின்றோம். இதுல பார்த்தால் இன்றைக்கு புரட்டாதி மாதத்துல நடக்கின்ற அந்த அமுது படைக்கின்ற அட்டுத்தல் திருநாள் இன்றைக்கு வழக்கில்லை. மாசி மாதத்திலே நடக்கின்ற கடலாடு விழா இன்றைக்கு வழக்குலைந்து விட்டது. ஆணி ஆடி ஆவணி மாதங்களுடைய பெருஞ்சாந்தி விழா இன்று வழக்கத்து போய்விட்டது. சித்திரை அட்டமி திருநாள் இன்றைக்கு சித்திரை பௌர்ணமி திருநாளாக நறுவி வழங்குகின்றது. இப்படி பல வேறு திருவிழாக்கள் பற்றிய விளக்கங்கள், குறிப்புகளை எமது சமய இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுகளிலே பார்க்கின்றோம் நாங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ வந்திருக்கின்ற விழாக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதனால எந்த விதமான தவறோ இழிபோ இல்லை. அதனுடைய தாற்பரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள். இப்ப அதாவது வந்து இந்த எங்களுடைய அஸ்ட்ரோனமிக்கல் இயர் அண்ட் கல்குலேஷன் விளங்கிக் கொண்டால், அதை விளங்கிக் கொண்டால் மற்றவர்களை பின்பற்றுவதில் எந்த விதமான பேதங்கள் அல்லது வல்லமைகள் கிடையாது. ஹோலிடே என்று சொன்னாலே ஹோலிடே,
அதாவது ஹோலி என்றால் இறை சம்பந்தமான தெய்வீகமான நாள். அப்படி எந்த நாட்களையும் கூட இறைவனை வணங்குவதற்கும் கொண்டாடுவதற்கும் மக்களையே அன்பு செலுத்துவதற்கும் பாவிக்கக்கூடியதாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த வருடப்பிறப்பு எந்த வருடப்பிறப்பா இருந்தாலும் எங்களுக்கு பார்த்தால் தை மாதத்திலே ஒரு வருடப்பிறப்பு வருகின்றது. அது இந்த நாங்கள் சொல்லுகின்ற கிரெகோரியன் கலண்டர் வருடப்பிறப்பு முதலாம் தேதி. அதே மாதிரியாக தை மாதம் 15-16 அதாவது சூரியன் மகர ராசியிலே பிரவேசிக்கின்ற நாள் மகர சங்கராந்தி, அது தை மாதத்து முதலாம் நாள், அது தைப்பொங்கல், அதை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்ற மரபும் இருக்கின்றது. அடுத்ததாக சித்திரை மாதத்திலே கொண்டாடுகின்ற வளவு ஆண்டாண்டு காலமாக இருக்கின்றது. இதை பற்றிய குறிப்பு பல 1000 வருடங்களுக்கு முன்னரேயே சப்த ரிஷி சகாப்தம் என்று சொல்லி முதல் இருந்திருக்கின்றது. இந்த சப்த ரிஷி கால கணக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு சொல்ல போனால் ஒரு 10526 வருஷங்களுக்கு முன்னர் 10526 வருஷங்களுக்கு முன்னர் தொடங்கி இருக்குது. அந்த எங்களுக்கு கிடைக்கிற ஆதாரங்களின்படி அதுக்கு முந்தின காலக்கணிப்புகள் இருந்தன, ஆனால் எங்களுக்கு குறிப்புகள் இல்லை. இதை பற்றிய அந்த விளக்கங்கள் இருக்குது. இதற்கு பின்னர் 9000 வருஷத்துக்கு வந்து விஸ்வாமித்திரர் இந்த கலண்டர்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார். இதை பற்றிய குறிப்பு வியாசுடைய மகாபாரதத்தில் இருக்குது. இதற்கு பிறகு கர்க்க மகர்ஷி என்பவர் இந்த வானியல் கலண்டர் குறிப்புகளை வகுத்து கொடுத்திருக்கின்றார். இதற்கு பின்னால் ஆரியபட்டர் வராகமீர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இதை பற்றி வகுத்து தந்திருக்கின்றார்கள். இப்படி காலத்துக்கு ஏற்ப வானியல் அறிஞர்கள் மேதைகள் இதில் சில நடைமுறை மாற்றங்களை சில நடைமுறைகளை புகுத்தி இருக்கின்றார்கள், சிலவற்றை மாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாற்றங்கள் ஒன்றும் புதிது அல்ல. ஆனால் இந்த இதில் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஜோடியக் பார்ட், அதாவது இந்த வானியல் ரீதியிலே இந்த கிரகங்களின் சஞ்சாரம். இந்துக்கள் பூமியை உருண்டையான என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். பூமி சூரியனை சுற்றி வருகின்றது என்பதை கண்டு அறிந்திருந்தார்கள். இந்த சூரிய மண்டலத்தினுடைய இந்த கிரகங்களின் சஞ்சாரங்களையும் அவற்றுக்கு எடுக்கின்ற காலத்தை பற்றி அச்சொட்டாக அறிந்திருந்தார்கள். இந்த கணக்கின்படி அவர்களுடைய கணிப்புகள் அந்த நாள்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இன்றைக்கும் கோவில்களிலே இதைவிட கூடுதலாக கூட இருக்கின்றது. இது வந்து இப்பொழுது நாங்கள் இது 1000கணக்கான வருஷங்கள், இதை விட லட்சக்கணக்கான வருடங்களை கொண்ட வருட கணிப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு நடக்கின்ற கலியுகம் 432,000 வருஷங்களை கொண்டது. இது கிறிஸ்துக்கு முன் 3112 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தொடங்கியது. அப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு 5000 வருஷம் போயிருக்குது. இப்ப கலியுகம் முடிய இவ்வளவு வருஷம் இருக்கு. இப்படி 4 யுகங்களின் கூட்டு இருக்கு. இந்த 4 யுகங்களின் கூட்டு 43,20,000 வருஷங்கள். இப்படி 1000 வருஷங்கள் இப்படி சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு கல்பம். அது 43,20,000 வருஷம். இப்படி பாரிய கால கணக்குகள் நமது மரபிலே இருக்கின்றன. ஆனால் அந்த கணக்கு வகைகளை அறிந்து கொள்ளும் பொழுது பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அச்சுட்டாக இருக்கின்றன. அதாவது இந்த மிஸ்ட்ரி ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த ஜேர்னி ஆஃப் தி பிளானட்டரி சிஸ்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது இதனுடைய ஏன்சியன் விஸ்டம் இது எவ்வளவு அச்சுட்டாக அதை கணித்து இருக்கின்றார்கள். அதாவது தீஸ் ஆர் நாட் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கல்குலேஷனாக இருக்கவில்லை. இட்ஸ் வெரி கம்பேரபிள் அண்ட் கம்பேட்டிபிள் அண்ட் வெரி க்ளோஸ் டு த மாடர்ன் சயின்டிஃபிக் கல்குலேஷன் அண்ட் ஃபைண்டிங். அதுதான் இதில் இருக்கிற ஆச்சரியமான விஷயம். சரி டாக்டர், என்னன்னு சொன்னால் இப்படி இருந்தாலும் இந்த கடைப்பிடிக்கும் தன்மை என்பது ஒரு செயலை செய்துவிட்டு இன்று முதல் நான் கடவுளுக்காக வாழ்வேன் அல்லது கடவுளோடு ஒட்டி இருப்பேன் என்ற முடிவெடுக்கிற தன்மை இருக்கின்றது அல்லவா, அதைத்தான் நான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஆக வைக்கிறேன். முடிவெடுக்கிற தன்மை பிறந்த நாளுக்கு எடுப்பார்கள். அதான் வருஷம் பிறந்த நாள் அந்த பண்டிகை இஷ்ட தெய்வத்தினுடைய விரத நாளில் இருந்து எடுப்பார்கள். இந்த ஐயப்பன் விரத காலத்தில் இருந்து இதை செய்வதில்லை என்று எடுப்பார்கள். சில பேர் தை மாசத்தில இருந்து எடுப்பார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகிறோம், அதுல இருந்து எடுப்பார்கள். சில பேர் சித்திரை பொந்தாட்டிலிருந்து எடுப்பார்கள். நல்ல விஷயம் செய்வதற்கு எப்போதும் எடுக்கலாம், அதுல பிரச்சனை. அதற்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு உந்துகோலாக ஒரு காரணமாக இருந்தால் தயங்கவே வேண்டாம், நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு கடிதங்கள் மற்றது இமெயில் மின்னஞ்சல்கள் அனுப்புகின்ற பொழுதும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய தொடக்கம்.
எங்களுடைய மரபிலே மார்கழி மாதத்திலேயே அது வந்து விடுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்து சமய மரபிலே தை மாதம் என்பது தேவர்களுக்கு விடிய காலை பொழுது, எங்களுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள். அப்போ தை மாசம் அவர்களுக்கு விடிய கால பொழுது என்றால், இப்பொழுது அவர்களுக்கு விடியறத்துக்கு முன்னமுள்ள அந்த பிராம முகூர்த்தம் அல்லது உஷத்காலம் அல்லது பிராத காலம் என்று சொல்லுவோம். இந்த நேரத்திலேதான் அவர்களை துயிரெழுப்புகின்ற பாடல்கள் நாங்கள் பாடுகின்றோம். இந்த வேக்கப் சாங்ஸ் படிக்கின்ற காலம் இந்த நாற்கலை மாதம் திருவம்பாவை எல்லாரும் இதை சொல்லுகின்றிருப்பார்கள். அப்ப தூங்கிக் கொண்டிருக்கிற மக்களை, தூங்கிக் கொண்டிருக்கிற எமது மனத்தை, தூங்கிக் கொண்டிருக்கிற எமது ஆத்மாவை தட்டி எழுப்புகின்ற காலம் இது. ஒரு புத்துணர்ச்சிக்கு, ஒரு புதிய பிறப்புக்கு, ஒரு புத்தூக்கத்துக்கு தூண்டுகோலை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அப்படினால இதுல இந்த கோயின்சைடிங் நிறைய இருக்குது, இந்த கம்பாரிசன்ஸ் நிறைய இருக்குது. அப்ப அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த புத்தூக்கத்தை, ஒரு புதிய உணர்ச்சியை, இஸ் எ கால் ஃபார் தி ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு ஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீஜுவனைசேஷன், ஒரு மெட்டீரியல் ரீஜுவனைசேஷன், ஒரு 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 ரீபர்த் அப்படிப்பான ஒரு இதுக்கு இந்த ஒரு அறைகூவலாக இந்த மாதம் இருக்கின்றது. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற மார்கழி மாதம், அப்ப இந்த மாசத்துக்கு பிறகு வருகிற தை ஒரு புதிய தொடப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது ஒன்று. இதுல எந்த விதமான கருத்து வேதங்கள் கிடையாது. நன்றி டாக்டர் லம்போதரன் அவர்களே, உங்களுடைய சிரமத்தையும் பாராமல் இந்த தருணத்தில் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டில், அதாவது எல்லோரும் வளமையாக கொண்டாடுகின்ற ஒரு புத்தாண்டில் நீங்கள் வேறு ஏதாவது சுருக்கமாக கூற விரும்புகிறீர்களா? ஒரு 5 நிமிடம் இருக்கின்றது. இந்த பண்டிகை காலத்திலே நீங்கள் எல்லோரும் இந்த புதிய இந்த 2012 வருடம் உங்கள் எல்லாருக்கும் சுபீட்சமும் சந்தோஷமும் மன அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். வாழ்க்கையில இந்த வாழ்க்கையிலே பாதிக்க வேண்டிய நோக்கம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான நோக்கம் இருக்கும். பொருள் விட்டுவதற்கு பொருள் சம்பந்தமான நோக்கம் இருக்கும். தொழில் ரீதியாக இருப்பவர்கள் தொழில் சம்பந்தமான இலக்குகள் இருக்கும். ஆத்மீக ரீதியாக ஈடுபாடுள்ளவர்கள் ஆத்மீகமான இலக்குகள் இருக்கும். இந்த இலக்குகளை நாங்கள் ஒரு படிக்கலாக முன்வைத்து இந்த 2012 இந்த இலக்குகள் எங்களுக்கு கைப்பட வேண்டும், எமது வசப்பட வேண்டும், நாம் இந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்ற மனதை வைத்து செயற்படுத்துவோமானால் எங்களுடைய புது வருடம் நன்றாக இருக்கும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, எமது நன்மையும் எமது தீமையும் எமது கையிலேயே இருக்கின்றது. இதற்காக புத்தாண்டு எமக்கு ஒன்றும் புதிதாக கொண்டு வரப்போவதும் இல்லை, ஒன்றும் எடுத்து செல்ல போவதும் இல்லை. நாம் இந்த புத்தாண்டிலே என்ன செய்ய போகின்றோம், என்ன விதமாக செயற்பட போகின்றோம் என்பதை பொறுத்து புத்தாண்டு எமக்கு அமையும். அப்படி இந்த புத்தாண்டு எங்களுக்கு எங்களுடைய சிறப்பான எண்ணங்கள், சிறப்பான வார்த்தைகள், சிறப்பான செயல்களின் ஊடாக இந்த புத்தாண்டும் எல்லோருக்கும் சிறப்பாகவும் சுபீட்சமாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல இடவனை வேண்டி வலுத்தி உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வசீகரனுக்கும் சிடிபிசிக்கும் மற்றும் நேயர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் லம்போதரன் அவர்களே, நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் அடுத்த சரி நேர்களே, மீண்டும் அடுத்த ஒலிபரப்பில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்களை நேசிக்கும் வசீகரன். வணக்கம் நேர்களே.